இன்றைக்கு அவங்க மத்திய அரசு கொடுக்க வேண்டிய அந்த தமிழகத்திற்கு வர வேண்டிய அந்த மின்சார தொகுப்பு முழுமையாக கிடைக்கிற போது அதை சரி செய்வோம், சரி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். அதனால் வாய்க்கு வந்தபடியெல்லாம் எதை வேணாலும் பேசக்கூடியவர்களால் அவர்கள் என்பது நீங்களும் தெரிவித்திருக்கிறீர்கள். இதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். செங்கலை போய் என்ன பிடிக்க போறாரா? செங்கல் செய்ய அதெல்லாம் அவர் என்னென்னமோ சொல்றாரு. நீங்க வேற இதுக்கு நாங்கள் இந்த ஓராண்டு காலத்தில் எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதனை பட்டியலிட்டு சொல்லி முழுமையாக இந்த ஆண்டு காலத்தில் நான் சொன்ன அத்தனையும் நிறைவேற்றுவதோடு சொல்லாத சில வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவேன் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் இவர்கள் தெரிந்து கொண்டே தெரியாத மாதிரி இன்றைக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இவர் போய் இலங்கையில் போய் என்னதான் சொல்லிட்டு வந்தார், நாங்கள் எல்லாம் உடனே செய்யணும். வாயில் சொல்றது ஈஸியாக தான் இருக்கும், செய்கிற செய்கையை சொல்வதை செய்து கொண்டு இருக்கிறவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று ஓராண்டு காலம் நேற்றோடு நிறைவடைந்து இன்றைக்கு இரண்டாவது ஆண்டு துவங்கியிருக்கிறது. அந்த ஓராண்டு காலத்தில் அத்தனை துறையின் மூலமாக எந்த அளவிற்கு மக்களுக்கு பல்வேறு வகையில் அடிப்படை தேவைகளும் வேலைவாய்ப்பையும் உருவாக்கி தந்திருக்கிறோம் என்பதனை ஏறத்தாழ ஒரு மணி நேரம் கோடிக்கணக்கான நிதியின் மூலமாக தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கும் அதே நேரத்தில் அரசு துறையின் மூலமாகவும் தனியார் துறையின் மூலமாகவும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறோம் என்பதனை ஆதாரபூர்வமாக சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அங்கே வெளிப்பட்டார் என்பது நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இந்த பத்தாண்டு காலம் செய்ய முடியாத சாதனைகள் எல்லாம் ஓராண்டு காலத்தில் செய்து காமிச்சிருக்கிறோம் என்பது வெறும் வார்த்தைகளில் அல்லாமல் செயல்களிலே செய்து காமித்தவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்பது எல்லோருக்கும் தெரிகிற வகையில் தான் அதை செய்து காமித்திருக்கிறார் என்பதனை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் அரசு நம்முடைய போக்குவரத்து ஊர்தி ஓட்டுநர்கள் பொதுக்குழுக்கூட்டத்தை அழைத்து அவர்கள் சில நியாயமான கோரிக்கைகளை கேட்டிருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகளை நான் மிக முதலமைச்சருடைய கவனத்திற்கு நானும் கொண்டு செல்வேன். அவர்களுடைய சங்கத்தின் மூலமாகவும் முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய நியாயமான கருத்துக்கள் எல்லாம் நான் அதாவது எந்தெந்த வகையில் என்னென்ன இடையூறு செய்தாலும் அதையெல்லாம் முறியடித்து தான் இந்த ஓராண்டு காலத்தில் செய்தார். ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய அந்த பகிர்வை கொடுக்கவில்லை என்பதனை நம்முடைய மின்துறை அமைச்சர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர் இவ்வளவு சிரமங்களிலேயும் 100,000 விவசாயிகளுக்கு இந்த ஓராண்டு காலத்திற்குள்ளாக அந்த இலவச மின் இணைப்பு தரப்படும் என்பதை சொல்வது மட்டுமல்லாமல் அதை செயல்படுத்தி காண்பிச்சிருக்கிறார். அதுபோக இன்றைக்கு அவங்கள் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய அந்த தமிழகத்திற்கு வர வேண்டிய அந்த மின்சார தொகுப்பு முழுமையாக கிடைக்கிற போது அதை சரி செய்வோம், சரி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். அதனால் வாய்க்கு வந்தபடியெல்லாம் எதை வேணாலும் பேசக்கூடியவர்களால் அவர்கள் என்பது நீங்களும் தெரிவித்திருக்கிறீர்கள். பத்திரிகை தண்டைய நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் அவர்களுக்கு முழுமையாக தெரியும். எனவே நல்லது செய்கிறவர்கள் என்பது முதலமைச்சர்களுடைய எண்ணத்தை இந்த நாட்டு மக்கள் நேரடியாக பார்த்து கொண்டும் இருக்கிறார்கள், தெரிந்தும் இருக்கிறார்கள். கடந்த ஆண்டிலேயே 20% திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து பெருமிதமாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சி துணைத் தலைவரோ எதிர்கட்சி தலைவர்களோ அது முற்றிலும் பொய் பிரச்சாரம் எல்லாம் பொய் விளம்பரத்தின் மூலமாக தேர்தலாக்கப்படுமா சொல்லியிருக்கிறாங்க. அரசு எதிர்கட்சி தலைவரோ துணைத் தலைவரோ அந்த கட்சி சொல்லியிருக்கிறத நீங்கள் ஒன் டன்னில் அங்கே அறிவித்ததில் இத்தனை தான் நீங்கள் நிறைவேற்றிருக்க, இவ்வளோ நிறைவேற்றலைன்றதை பட்டியலையே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் இத்தனை செய்து இத்தனை தேர்தல் நேரத்தில் அறிவித்திருக்கிறோம், இத்தனை செய்வதாக மக்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறோம். அதில் வாக்குறுதி தந்ததிலே இந்த ஓராண்டு காலத்தில்
எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றியிருக்கிறோம் என்பதனை பட்டியலிட்டு சொல்லி முழுமையாக இந்த ஆண்டு காலத்தில் நான் சொன்ன அத்தனையும் நிறைவேற்றுவதோடு சொல்லாத சில வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவேன் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் இவர்கள் தெரிந்து கொண்டே தெரியாத மாதிரி இன்றைக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்றமும் புதிய சட்டமன்றத்தை நான் பதில் சொல்ல முடியாது. செங்கலை போய் என்ன பிடிக்க போறாரா? இல்லை செங்கல் அதெல்லாம் அவர் என்னென்னமோ சொல்றாரு. நீங்க வேற இதுக்கு நாங்கள் இலங்கைக்கு இலங்கை வாழ் தமிழர்கள் மீது தொப்புள் கொடி உறவாக தமிழர்களுடைய உணர்வாக முதல் முதலாக சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து முழுமையாக 123 கோடி ரூபாய்க்குள்ள 40,000 டன் அரிசி மட்டுமல்ல மருந்து பொருட்கள் அத்தனையும் இலங்கைக்கு கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்று ஒட்டுமொத்தமான தீர்மானத்தை நிறைவேற்றியவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதற்கான ஏற்பாடை முழுமையாக செய்து இன்னும் பல்வேறு இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய ஒரு மாத நிதியையும் இலங்கை வாழ் தமிழருக்காக இன்றைக்கு வழங்க இருக்கிறோம் என்று சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய நிதி அதுபோக இன்னும் அவர்களுக்காக நீங்கள் தானாக முன்வந்து உதவி செய்வர்களை சில இலங்கை வாழ் தமிழர்களுக்கு சேர்க்கப்படும் என்ற அறிவித்து அதனுடைய உணர்வுகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். இவர் போய் இலங்கையில் போய் என்னதான் சொல்லிட்டு வந்தார், நாங்கள் எல்லாம் உடனே செய்யணும். வாயில் சொல்கிறது ஈஸியாக தான் இருக்கும், செய்கிற செய்கையை சொல்வதை செய்து கொண்டு இருக்கிறவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். எதை வேணும்னாலும் சொல்லலாம், செய்ய முடியுமா? இன்றைக்கி நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தான் மக்களுக்காக செய்ய முடியும். அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கு பங்கீடு நிதிகளை பெற்றுக்கொண்டு 1 ரூபாய் இங்கேருந்து பெற்றால் அங்கேருந்து திருப்பி நம்மளை சேர்ந்து 35 பைசா தானே நேற்று நிதியமைச்சர் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். முதல்ல தமிழ்நாட்டுக்கு அவங்க இதை செய்கிற அதை செய்கிற நம்ம நம்ம வரி இன்றைக்கு வணிக வரி பதிவுத்துறையில் இருக்கோம். இந்த வணிக வரிய துறையை முழுமையாக தமிழக இடத்துல வரி வருவாயை கொடுத்தாலே தமிழ்நாடு அரசு எங்கேயோ இன்னும் மக்களுக்கு சேவை செய்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 10,000 கோடி ரூபாய் செய்ய வேண்டியிருக்கும். நம்மகிட்ட இருக்க பணத்தை அவங்க வாங்கிட்டு போயிட்டு அதை திருப்பி கொடுக்காமல் விட்டுவிட்டு நாங்கள் இவ்வளோ செய்கிறோம் அவ்வளோ செய்கிறோம்ன்றத வெறும் பேச்சுவாக்கள் இல்லை. இன்னும் 28,000 கோடி ரூபாய் வரைக்கும் பணிவரி எல்லா துறையிலும் சேர்ந்து மத்திய அரசுலேருந்து வர வேண்டிய பணமே இந்த தமிழ்நாடு கொடுக்கல. என்னத்தையாவது பேசிகிட்டு இருக்காங்க, பேச்சுக்கு கலைக்கு போகாது. நிச்சயமாக முதலமைச்சர் எல்லாமே செஞ்சுக்கோங்க. கடந்த 10 ஆண்டு காலத்தில் 6 லட்சம் கோடி கடனாக வச்சுட்டு போயிட்டேன். அந்த கடனையும் சமாளித்து அதுக்கு வட்டியும் கட்டிட்டு இன்றைக்கி அதை விட இன்றைக்கி முதலமைச்சர் செஞ்சுருக்கிறாரு. ஒவ்வொரு துறையில் என்னென்ன செஞ்சுருக்கிறாரதா, இதற்கு அவங்க 1 ஆண்டு காலத்தில் இல்லை, இதற்கு இணையாக 5 ஆண்டு காலத்திலேயோ 10 ஆண்டு காலத்திலேயோ அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்றது சட்டமன்றத்தில் சொல்ல சொல்லுங்கள்.